யுத்த நிறுத்த உடன்படிக்கை மீறப்பட்டால் மூன்றாம் உலக போருக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான யுத்த நிறுத்த உடன்படிக்கைகள் நீடித்திருக்கும் என நம்புவதும் முட்டாள்தனம். எனவே மே 21 அலெக்சா பள்ளிவாசல் மீது இஸ்ரேல் மேலும் ஒரு தாக்குதலையும் நடத்தியிருந்தது. 11 இடம்பெற்ற இந்த தீவிர தாக்குதலில் 232 பாலஸ்தீன் மக்கள் உயிரிழந்ததோடு 12 இஸ்ரேல் பிரஜைகளும் உயிரிழந்திருந்தனர். மேலும் இருதரப்பிலும் 100 மக்களும் காயமடைந்திருந்தனர். யுத்த நிறுத்த உடன்பாடு எகிப்து வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்பாடாகியிருந்தது எனவும் அறியப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்திற்கான பிரதான நோக்கம் அலெக்சா பள்ளிவாசலை இடித்து அங்கே ஜூதர்கள் 3வது கோவில் ஒன்றை கட்டுவதற்காக ஆகும். தற்போதைய நிலவரங்களில் முஸ்லீம் நாடுகளை பொறுத்தவரையில் கௌரவம் பெற்ற சரணடைதல் மாத்திரமே வழியாக இருக்கின்றது. காரணம், எந்த ஒரு நாடும் இஸ்ரேலை அதன் நிலையில் இருந்து தடுத்து நிறுத்த முன்வராது என்பதோடும் இஸ்லாம் உயர்மட்டத்தில் ஏற்கனவே அலெக்சா பள்ளிவாசல் வீழ்ச்சியடைந்து மீண்டும் முஸ்லீம்களால் வெல்லப்படும் எனவும் நம்பப்படுகின்றது. அமெரிக்காவின் ஆளுமை தற்போது குறைந்து வருகின்றது என்றே கூற வேண்டும். ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து வளர்ச்சியடைந்து வருகின்றன. சீனா அரபு நாடுகளை அதன் சந்தைப்படுத்தல் மையமாக கருதுகின்றது. சீனா ஈரானின் ஆயுத சந்தையில் $400 மில்லியன் மூலதனம் இடவுள்ளதோடு இது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் இந்தியாவை ஒரே வரிசையில் தரப்படுகின்றது. இஸ்ரேல் சீனாவை எதிர்கொள்வதற்கு இந்தியாவுக்கு ஆயுதங்கள் விநியோகிக்கப்படுகின்றது. இதற்கு முன் நீர் $1.5 மில்லியன் பெறுமதியான நீர் சுத்திகரிப்பு திட்டம் ஒன்று மைக் பாம்பியோ தலையிட்டதன் விளைவாக இஸ்ரேல் 2020 சீனாவை வெளியேற்றியிருந்தது. இந்நிலையில் தற்போது சீனா, அமெரிக்கா மற்றும் தென் சீன கடல் பிராந்தியத்தில் அமெரிக்க நட்பு நாடுகளுடன், அதேபோல் துருக்கி கிரேக்கத்துடனும், இந்தியா பாகிஸ்தானுடனும், ஜேர்மன் சவுதி அரேபியாவுடனும், சவுதி அரேபியா ஈரானுடனும் குழப்பங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் காணப்படுகின்றன. இவ்வாறான நிலவரங்களுக்கு இடையே அமெரிக்கா இஸ்ரேல் திட்டம் முன்னுரிமை பெறுகின்றது. 11 பாலஸ்தீனுடனான மோதலின் போது மொத்தமாக 8 அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டதோடு இறுதியாக 24 யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்ளுமாறும் வலியுறுத்தியிருந்தார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இதற்கு எதற்காக வலியுறுத்த வேண்டும்? காரணம், ஏற்கனவே ரஷ்யா இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராக இருந்தது. அவ்வாறு நிகழும் பட்சத்தில் இது மிகப்பெரிய யுத்தமாக மாறியிருக்கும். இதன் விளைவாக தாக்குதலை கைவிட வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இஸ்ரேல் தள்ளப்பட்டது. ரஷ்யா அதன் ராணுவ படைகளில் 40% முஸ்லீம்களை கொண்டுள்ளது. இதன் காரணமாகவே ரஷ்யா சிரியா மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்பு முஸ்லீம் அறிஞர்களோடு கலந்துரையாடியதோடு அவர்கள் சிரியாவில் போராடும் கவாஜி ஒழிக்கப்பட வேண்டும் எனும் கருத்தையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் விவகாரத்தில் முஸ்லீம் ராணுவ படையினை ரஷ்யா அனுப்ப முயன்றிருக்கும் இந்நிலையில் அமெரிக்கா முன்வந்து யுத்தத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கும். இதேவேளை இந்த யுத்தங்கள் முடிவுக்கு வருவதற்கு முன்பே ஈரான் ஹமாஷாவிற்கு காசா என பெயரிடப்பட்ட ட்ரோன் ஒன்றினையும் பரிசளித்திருந்தது. இஸ்ரேலின் எண்ணப்படி ஹமாஷா விரைவில் யுத்த முயற்சியை கைவிடும் என எதிர்பார்த்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஹமாஷா 6 தொடர்ந்து போராடும் எனவும் அறிவித்தது. இவ்வாறான நிலைகளில் ஏற்கனவே தென் சீன கடல் பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் முரண்பாட்டில் உள்ள சீனா இந்த யுத்த அரங்கம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் எனவும் விரும்பியது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் பாகிஸ்தான், துருக்கி, மலேசியா போன்ற சில நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு பணிக்குழுவை அமைப்பதன் மூலமாக இஸ்ரேலின் எந்த ஒரு தாக்குதலில் இருந்தும் அலெக்சாவை பாதுகாக்கலாம் என்பதையே ரஷ்யாவும் சீனாவின் கருத்தாகவும் காணப்படுகின்றது. இந்த முயற்சி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு பலவீனமானதாகவும் இஸ்ரேல் பாலஸ்தீன முரண்பாடுகளுக்கு இடையே சீனா இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் 67 வீதி ஒன்றினையும் நிறுவியிருக்கின்றது. சீனாவின் நடவடிக்கைகளை அவதானிப்பதற்காக அமெரிக்கா ஏற்கனவே இந்தியாவுடன் பல விதங்களில் இணைந்து வருகின்ற நிலையில் தற்போது சீனா ரஷ்யாவுடன் இணைந்து மத்திய கிழக்கு நாடுகளில் முன்னெடுக்கும் பாதுகாப்பு கூட்டுறவுகள் அமெரிக்காவுக்கு மேலும் சோதனையாகவும் அமைந்திருக்கின்றது. இவ்வாறு உலக நாடுகள் பரந்துள்ள நிலையில் மீண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனமிடையே உருவாகும் சிறிய ஒரு குழப்பம் உலக போராக வெடிப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகளவில் காணப்படுகிறது. இந்நிலையில் உள்ள பிரச்சினை தீர்க்கப்படும் வரையில் சமாதானம் நிறுவப்பட முடியாது எனவும் காசா கூறியுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனமிடையே 11 நடைபெற்ற தாக்குதல் கடந்த வெள்ளிக்கிழமை யுத்த நிறுத்த உடன்படிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் அது முடிவுக்கும் வந்திருந்தது. இதன்பின் காசாவில் உரையாற்றிய லிப்லெசரின் கூறும்போது இரண்டு தரப்பினரிடையே அடிப்படை பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத நிலையில் இருக்கின்றன. நிரந்தர சமாதானத்திற்கு வாய்ப்பில்லை. அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாத வரை நிரந்தர சமாதானத்திற்கு வாய்ப்பில்லை என்று கூறியிருக்கின்றார். ஹாசா இஸ்ரேல் இடையே உள்ள எல்லை மூடப்பட்டுள்ளது. சோதனை சாவடிகள் மாத்திரம் சிறிதளவில் திறந்து
வைக்கப்பட்டுள்ளன. ஹாசா மக்கள் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், பாதுகாப்பு காரணங்களை காட்டி இஸ்ரேல் இந்த எல்லைகளை பூட்டு வைப்பது பல வருடங்களாக நடந்த வல்லமை உள்ளது என்றும் கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் குறிப்பிடுகையில், ஹாசாவிற்கு அனுமதிக்கப்படும் உணவுகள், உதவிகள் மற்றும் அனைத்து உற்பத்தி பொருட்களும் இஸ்ரேலின் அனுமதி பெற்றே கொண்டுவரப்பட வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது என்பதோடு, ஹாசாவின் ஏற்றுமதியிலும் இஸ்ரேல் அனுமதியை பெற்றே வெளியே கொண்டு செல்லப்பட வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த விவகாரத்தில் இருதரப்பு தீர்வு ஒன்றினை வலியுறுத்தி வருகின்ற நிலையில், இந்த வாரம் இஸ்ரேலுக்கு பயணம் செய்யவுள்ள அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் அந்தோனி பிளிங்கன் இதற்கான உடனடி தீர்வு ஹாசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதே என கூறியிருக்கின்றார். இந்நிலையில் ஆய்வாளர்கள் பலரும் இந்த விடயங்களில் அமெரிக்கா தலையிடாத பட்சத்தில் தீர்வுகள் காணப்பட முடியாது என கருதுவதோடு, அந்தோனி பிளிங்கனின் வருகையும் அவரது கருத்துக்களையும் அதிக அளவில் எதிர்பார்த்துள்ளனர். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.